ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது எத்தனை போராட்டங்களுக்கு போலீசார் போராட்டம் நடத்துவதற்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா 1500 ஒரு வருடத்துக்கு. எடப்பாடியார் வந்த உடனே அந்த வருஷம் மட்டும் நடந்த போராட்டங்கள் வந்து 21000. இந்த போராட்டம் நடைபெறும் பொழுதெல்லாம் பாதிரிமார்கள் கைகோர்த்து வீதியிலே வருகிறார்கள். மைக்கு கிடைச்சவன்லாம் விஞ்ஞானி, எல்லாருக்கும் அணுவலைய பத்தி எல்லாருக்கும் அதுல அத்தாரிட்டி ஆயிடுறாங்க. உதயகுமார் என்பவர் தலைமை தாங்கினார், அவரை எப்படி இல்லாமோ புகழ்ந்தாங்க. கடைசியா என்னாச்சு, அவருக்கு எங்கிருந்து பணம் வந்தது என்பதை ரிப்பப்ளிக் டிவி வெளிப்படுத்திய உடன் அவர் இன்னைக்கு எங்க இருக்காருங்கிறது தெரியாம போச்சு. இப்போ இன்னைக்கு வந்து இதே திமுக அரசு சேலம் டு சென்னை எக்ஸ்பிரஸ்வே நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க எதை எதிர்த்தான்னு கேட்டால், நாங்கள் சென்னை டு சேலத்தை தான் எதிர்த்தோம், சேலம் டு சென்னை எதிர்க்கலை. இப்படியும் ஒரு திராவிட மாடல் பதில், ஆமை புகுந்த வீடும் கம்யூனிஸ்ட் புகுந்த நாடும் குறிப்பிட்டது கிடையாது. இயற்கையோடு இருக்கணும்னா மிருகமாக இருந்தால் மட்டும்தான் முடியும், மனிதனால் அது முடியாது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் எடப்பாடி அவர்கள் பதவிக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து போராட்டங்கள், இந்த போராட்டங்களுடைய எத்தனை நடந்தது என்பதை பற்றி கடந்த 30 ஆண்டுகளுக்கு உண்டான புள்ளி விவரங்களை நான் கொஞ்சம் பார்த்தேன். அதில் எப்பயுமே அதிக போராட்டங்களை நடத்திய 2 மாநிலங்கள் தான் மேற்கு வங்காளம், கேரளம். எவ்வளவு, அந்த காலத்தில் 100 ஆரம்பித்து இந்த 2014 இப்போ வரைக்கும் வருடத்துக்கு 3000 போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன, எங்கள் மேற்கு வங்காளத்திலையும் கேரளாலையும். எடப்பாடியார் பதவிக்கு வந்தவுடனே தமிழகத்தில் பதவிக்கு வருவதற்கு முதல் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது எத்தனை போராட்டங்களுக்கு போலீஸார், இந்த தகவல் எதிலிருந்து எடுத்தேன்னா போலீஸ் புள்ளி விவரத்திலிருந்து நான் சொல்கிறேன், அவங்க அனுமதி கொடுக்குறாங்க போராட்டம் நடத்துவதற்கு. எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 1500 ஒரு வருடத்துக்கு. எடப்பாடியார் வந்த உடனே அந்த வருஷம் மட்டும் நடந்த போராட்டங்கள் வந்து 21000. இது ஒரு ஒரு வருடமும் நடந்திருக்கு, 5 வருஷமும் நடந்திருக்கு. இதுக்கு அடுத்த 2 நிலையில் இருக்கக்கூடிய மாநிலம்னு பார்த்தா பஞ்சாப், 13500. பஞ்சாப்ல அதுக்கு முன்னால இப்படி ஒரு லெவல்ல வரல. அப்ப இங்கேயும் எடப்பாடியார் வர்றாரு, அங்க வந்து எலெக்ஷனுக்காக ஆம் ஆத்மி வேலையை ஆரம்பிச்சிருக்காங்கிறது இப்போ நமக்கு புரியுது, ஹைண்ட்சைட்டில் இப்போ புரியுது. அன்னைக்கு நம்ம தெரியல. 21000 எங்க, அதுக்கு முன்னால் 1500 எங்க, அப்படின்னா இந்த போராட்டம் ஏன் நடைபெறுகிறது, எப்படி இதுக்கெல்லாம் பணம் வருகிறது, இவர்களுடைய நோக்கம் என்ன? நான் முன்னையே சொன்ன பொழுது சொன்ன மாதிரி தமிழகம் பொருளாதார வளர்ச்சியில் முன்னேறக்கூடாதுன்னு நினைச்சா முதல்ல கை வைக்கிறது வந்து மின்சாரத்தில் கை வைக்கணும். மின்சாரத்துக்காக நடந்த மிகப்பெரிய போராட்டம்னா நம்ம எல்லாருக்கும் என்ன நினைவுக்கு வரும், கூடங்குளம். கூடங்குளம் அது ஒரு அணு உலை, அணு ஆட்டம்பாம், ஆட்டம்பாமுக்கு மேலே நம்ம உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அங்கே இருக்கிற மீனவர்களை எல்லாம் மதிமயக்கம் செய்து மீன் வளம் கெட்டு, மண் வளம், நாட்டு வளம், வீட்டு வளம் எல்லாம் கெட்டு போயிடும், பயிர் விளையாது, பச்சை விளையாது. என்னெல்லாம் சொன்னாங்க, ஹிரோஷிமாவில் போட்ட அணுகுண்டை மாதிரி 200 மடங்கு அது வலிமையுடைய அணு உலை அங்கே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயத்தை பாருங்கள், இந்த போராட்டம் நடைபெறும் பொழுதெல்லாம் பாதிரிமார்கள் கைகோர்த்து வீதியிலே வருகிறார்கள். அதனுடைய தலைமையகமாக செயல்பட்டது அங்கே இருந்த இடிந்தகரையில் இருக்கிற ஒரு சர்ச். சாதாரண கிறிஸ்தவர்கள் வந்து உண்மையிலேயே நல்லவர்கள், அவர்களுக்கும் இந்த போராட்டங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் ஒரு பாதிரியார் இறங்கி செய்கிறாருன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் வருது, உண்மையிலேயே பாதிரியார்கள் எந்த மாதிரி பிரச்சனைக்காக அவங்க களத்தில் இறங்கணும், மத சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, அவங்க சர்ச்சுக்கு ஒரு ஆபத்தோ, அவங்க வழிபாட்டு முறைக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா அவங்க வந்து போராடுறது நியாயம்? அப்படி எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய சமூக, இது வந்து ஒரு அரசியல் பிரச்சனையா, அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம். அதுலேயும் நம்மளுடைய கிறிஸ்தவ அமைப்புகள் உங்களுக்கு தெரியும், சாதாரண லெவலில் ஒரு பங்கு தந்தைன்னு இருப்பார், அதுக்கு மேலே டயசேஸ்னு இருக்குது, அதுக்கு மேலே பிஷப்பு, ஆர்ச் பிஷப்பு, கார்டினல்னு ஒரு ஹையரார்க்கி இருக்குது. கார்டினல் வந்து இந்தியா முழுவதுக்கும் ஒரே கார்டினல் தான் இருக்கிறார். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் பிரதம மந்திரி மாதிரி, அவர் நினைச்சிருந்தா ஒரு முதலமைச்சர்கிட்ட வந்து பேச முடியாதா, இல்லை பிரதம மந்திரியை பார்த்து பேச முடியாதா? ஒரு பொறுப்புள்ள நிர்வாகத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு உண்மையிலே அந்த திட்டத்தினால் அவங்களுக்கு பாதிப்புன்னா அரசாங்கத்தை நேரடியாக பார்த்து விவாதித்திருக்க வேண்டும். அதை விட்டுட்டு பாதிரியார்கள்
தெருவில் வந்து போராடுவதை இத்தனை பேரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாங்கன்னா மக்களுக்கு அது சொல்லப்படும் செய்தி என்ன, சொல்லாமல் சொல்லப்படும் செய்தி என்ன? அதனால தான் மக்களும் சேர்ந்து அதில் போராட்டத்திலே குதித்தார்களே ஒழிய மக்களுக்கு இதில் உண்மைத்தன்மை என்னன்னே தெரியாது. அடுத்தது டிவி விவாதங்கள், யாரெல்லாம் வருவா? பூவுலக நண்பர்கள், காடுகளின் காதலர்கள், மைக்கு கிடைச்சவன்லாம் விஞ்ஞானி, எல்லாருக்கும் அணுவலையை பற்றி எல்லாருக்கும் அதில் அத்தாரிட்டி ஆயிடுறாங்க. இந்த டிவிகளும் ஊடம் பத்திரிகைகளையும் ஊர் பெரும்பாலான பத்திரிகைகளும் உண்மையை தவிர மற்ற எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு ஹெட்லைன் ஆக்கி காட்டினாங்க. உண்மையிலே அதில் என்ன இருக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட், அணு உலையில் இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் என்பது, அதுக்கு பேர் ஸ்டாக் பைல். அணு குண்டில் இருக்கிறது ஃபிசைல் மெட்டீரியல். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நம்ம தீபாவளிக்கு சரவடி வாங்கி கொளுத்து வைக்கிறோம், அப்படி கொளுத்துள்ள உடனே போட்ட உடனே என்ன ஆகுது, சடசடன்னு வெடிக்குது. விறகு, இதே ஒரு தீக்குச்சியை வச்சு ஒரு விறகை பற்ற வச்சோம்னா விறகு எரியுமா? கெரசின் ஊற்றாமல் வெறும் விறகு எரியுமா? ஒரு தீக்குச்சியை வச்சு ஒரு விறகை பற்ற வைக்கலாம், முயற்சி பண்ணி அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். அதே போல தான் அணுகுண்டு என்பது அப்படி ஒரு சொடக் போடுற நேரத்தில் வெடிக்கக்கூடிய தன்மையுடைய எரிபொருள். ஆனால் இந்த அணு உலைகளில் கூடங்குளம் மாதிரி அணு உலைகளில் இருக்கிறது, அது செயல்பட அந்த கொளுத்தி விட்டோம்னா அது பற்ற வைக்கிறதுக்குங்கிறது நான் ஒரு கொச்சையான வார்த்தையாக சொல்கிறேன், வேறு வார்த்தை இல்லைங்கிறதுக்காக. அந்த செயின் ரியாக்ஷன் செட் ஆகிறதுக்கே 2 வாரம் ஆகும். அது வந்து விறகு மாதிரி. இதையும் அதையும் ஒப்பிட்டு மக்களையெல்லாம் பயமுறுத்தினாங்க. ஏறக்குறைய 2 வருஷம் அந்த ப்ராஜெக்ட் தள்ளி போடப்பட்டது. உதயகுமார் என்பவர் தலைமை தாங்கினார், அவரை எப்படி இல்லாமல் புகழ்ந்தாங்க. கடைசியாக என்னாச்சு, அவருக்கு எங்கேருந்து பணம் வந்தது என்பது ரிப்பப்ளிக் டிவி வெளிப்படுத்திய உடன் அவர் இன்றைக்கி எங்கே இருக்காருங்கிறது தெரியாமல் போச்சு. இது ஒரு உதாரணம். அடுத்ததாக என்ன சொன்னேன், போக்குவரத்து, 8 வழிச்சாலை. சென்னையிலிருந்து சேலத்துக்கு அரசாங்கம் 8 வழிச்சாலை கொண்டு வருது. இதில் என்ன சார் பிரச்சனைன்னா, அங்கே தான் எல்லா பிரச்சனைகளும் வந்தது. காடுகளை அழிக்கிறார்கள், 1000 வருடங்கள் இருந்த மரங்களை வெட்டி எறிகிறார்கள், அப்பாவி விவசாயிகள் நிலத்தை பிடுங்கி அவங்களையெல்லாம் தெருவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இந்த இது வந்ததுன்னா அங்கே உள்ள விலங்குகள் எல்லாம் அழிந்துவிடும். அதே மாதிரி தான் திருப்பியும் இந்த பூ உலக நண்பர்கள், காடுகளின் காதலர்கள், மரங்களின் மைந்தர்கள், இவங்க தான் வந்து எல்லாமே உலகத்தையே காப்பதற்காக வந்தார்கள். ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்லுது, எதுக்காக காடு வளர்க்குறோம், செடி கொடி கடிகள் வளர்றது எதுக்காகன்னா, இந்த சுற்றுச்சூழலில் இருக்கிற கரியமல வாயு, கார்பன் டை ஆக்சைடை அதை உறிஞ்சிக்கிட்டு அதுதான் அதை அது வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிடுது. அதுக்கு 2 பயன், 1 மூச்சு விடுறதுக்கும் தேவை, ஆக்சிஜனை எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை விடும், அது இரவில் செய்யும். மற்ற நேரங்களில் அந்த கரியமலைய வாயு எடுத்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலம் உணவாக மாற்றிக்கொண்டு ஒரு சாதாரண செடி மரமாக மாறுவதற்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் காரணம். விறகு மரம்ங்கிறதெல்லாம் கார்பன் காம்போனன்ட்ஸ் தான். ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்லுது, மரங்களை வெட்டினால்தான் இந்த கரியமல வாயு நல்லபடியாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுது. நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கலாம், என்ன இவர் ஒரு முட்டாள்தனமாக சொல்கிறாரு மரங்களை வெட்ட சொல்கிறாருன்னு. ஏன்னா மரம் வளரும் பொழுது அதிக அளவில் இவர் விதையை போட்டு அது செடியாகி அப்போ பச்சையாக இருக்கும், பெருசாக உடனே அந்த தண்டு வந்து நிறம் மாறி ப்ரௌன் கலரில் வந்துக்கிட்டே இருக்கும், அதான் மரக்கலர்னே சொல்கிறோம். இந்த பருவத்தில் வந்து அதிக அளவில் கரியமலை வாயுவை இந்த மரம் எடுக்கிறது, அப்போ அந்த நல்லபடியாக வேலை செய்கிறது. அதே மரம் முழு வளர்ச்சி அடைந்த உடனே அதுக்கு நடுவில் உள்ள தண்டு வந்து நம்ம பொதுவாக வைரம் பாயுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வைரம் பாயும் பொழுது அதன் வளர்ச்சி அதோட தடைப்பட்டு போயிடும், உயிர் வாழும் அவ்வளோதான். ஆனால் அதால் அந்த கரியமலை வாயுவை அதிக அளவில் நமக்கு தேவையான அளவில் எடுக்க முடியாது. அந்த பருவத்தில் அந்த மரத்தை வெட்டிட்டு புதிதாக ஒரு மரம் நட்டால் அது மறுபடியும் அந்த முதலிலிருந்து அந்த வேலையை தொடங்கும். இதுதான் விஞ்ஞானம் சொல்கிறது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, மரம் அங்கேயே இருக்கணும். ஆகையினால தான் நான் சொல்கிறேன், நமக்கு பின்னால் ஒரு செய்தி சொல்லும் பொழுது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆகா மரங்கள்லாம் இருந்தால் பசுமையாக நல்லா தானே இருக்கும்னு. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற செய்தியும் நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணுங்கிறதுக்காக நான் இந்த இதை உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து இதே திமுக அரசு, இது எந்த திமுக அரசு இது வேண்டாம்னு சொல்லிச்சோ, சேலம் டு சென்னை எக்ஸ்பிரஸ்வே நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க.
அப்போ அவங்க எதை எதிர்த்தான்னு கேட்டால் நாங்கள் சென்னை டு சேலத்தை தான் எதிர்த்தோம், சேலம் டு சென்னை எதிர்க்கலை. இப்படியும் ஒரு திராவிட மாடல் பதில். அப்போ நான் அவங்கள்ட்ட போய் நம்ம ஒன்றத்தை சொல்கிறது. மூன்றாவதாக என்ன வேணும் நமக்கு? பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் நல்லபடியாக முதலாளிக்காக வேலை செய்யணும். ஆனால் இவங்களுடைய இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்ன? ஆமை புகுந்த வீடும் கம்யூனிஸ்ட் புகுந்த நாடும் உருப்பிட்டது கிடையாது. எல்லா நாடும் சரி, இன்னைக்கு கம்யூனிஸ்டத்தை தூக்கி வெளியே போட்டாங்களோ அன்றைக்கி தான் ரஷ்யாவுக்கு விமோச்சனம், அன்றைக்கி தான் சைனாவும் கேபிட்டலிஸ்ட் மறுபடியும் வந்து இன்றைக்கி உலகத்தில் ஒரு வல்லரசாக இருக்கிறது. இந்த கம்யூனிஸ்டுகள் ஒரு முதலாளி வருந்துட்டான், நம்ம தொழிலாளிகளையெல்லாம் சக்கையாக புளியிறான், இவனுடைய வேர்வையிலிருந்து ரத்தத்திலிருந்து அந்த லாபத்தை எடுத்துக்கிட்டு நான் எங்கேயோ ஓடுறான். பேசினாங்களா இல்லையா? இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, ஃபாக்ஸ்காம் அப்படின்னு ஒரு நிறுவனம் ஸ்ரீபெரும்புதூரில் தொடங்குறாங்க. இந்த ஃபாக்ஸ்காம் யாருன்னா, ஆப்பிள் நம்ம ஃபோனெல்லாம் ஐஃபோன்லாம் இருக்கு இல்லையா, அந்த அவங்களுக்கு வேணுங்கிற உதிரி பாகங்களையும் தயாரிப்பாங்க. அடுத்தது உற்பத்தி செய்யப்பட்ட சின்ன சின்ன பாகங்களையெல்லாம் ஒன்றாக இணைத்து அந்த ஃபோனை முழு வடிவுக்கு கொண்டு வருவதும் அவங்க தான். ட்ரம்ப்புக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை வந்த பொழுது அந்த ஃபாக்ஸ்காம் வந்து இந்தியாவில் மூணு தொழிற்சாலையை தொடங்கினாங்க. அதில் ஒன்று ஸ்ரீபெரும்புதூர், ரெண்டு ஒன்று பெங்களூர், இன்னொன்று கர்நாடகாலேயே ஒரு குல்பர்கா மாவட்டம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அங்கே ஒரு மூணு தொழிற்சாலையை தொடங்கினாங்க. ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்சாலையில் சென்ற வருடம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திடீர்னு அங்கே சாப்பிட்ட ஒரு சில பெண்களுக்கு உணவு, இரவு உணவு சாப்பிட்டது பின்னால் ஃபுட் பாய்சனிங், அது செரிமான கோளாறு வந்தது. செய்தி வந்த உடனே அந்த பெண்கள் எல்லாம், 149 பெண்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இது நடக்கும்பொழுது சாப்பிட்டு முடித்து ஒரு 7 ஒரு 8:30 வரைக்கும் இருக்கும். 9:30 இந்த பெண்களுக்கு ஒரு வாட்ஸ்அப், அதில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலில் இருக்கிற ஒரு சில பெண்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, அனுமதிக்கப்பட்ட 149 ஒரு பெண் இறந்து விட்டால் உடனே எல்லாரும் வந்து பெங்களூர் ஹைவேக்கு வாங்க, நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும். நம்பி எல்லா பெண்களும் வந்தாங்க, கலெக்டரும் வந்தார். அவர் என்ன பண்ணார், எந்த பெண் இறந்து விட்டதாக சொல்லப்பட்டதோ அந்த பெண்ணுகிட்டே ஃபோனை போடுறார் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு. இத்தனைக்கு அவங்க ஐசியூவில் கூட இல்லை, சாதாரண வார்டில் இருக்கிறாங்க. அந்த பெண் பேசணும் ஸ்பீக்கர் ஃபோனில் போட்டு காட்டுறார். உடனிருந்த தோழிகளும் மற்ற எல்லாருமே சமாதானமாகி போயிடுறாங்க. மறுபடியும் 2:00 இன்னொரு வாட்ஸ்அப் வருது மெசேஜ், அந்த பெண் உண்மையிலே இறந்துட்டா, உங்கள்கிட்ட பேசினது வந்து வேற ஒரு பெண் குரல் மாற்றி அந்த பெண்ணை போல பேசி உங்களையெல்லாம் ஏமாத்தி ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, மறுபடியும் கிளம்பி வாங்கன்னு வராங்க. காலையில 4:00 வந்த பெண்கள் 10:00 வரைக்கும் அங்கே இருக்கிறாங்க. யார் எந்த அதிகாரியும் போய் அவங்கள்ட்ட பேசக்கூட முடியல, அவ்வளவு சூழ்ந்துக்கிட்டாங்க. தடியடி நடத்தி முடிஞ்சது. இப்போ இந்த வாட்ஸ்அப் அனுப்பிச்சது யாருங்கிற கேள்வி வருதா இல்லையா? பார்த்தீங்கன்னா அது ஒரு 4 கம்யூனிஸ்ட் அமைப்புகள், நேஷனல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், எல்லாமே டெமோக்ரஸி தான், நேஷன் தான். அவங்களுடைய நேஷன் ஆனால் இந்தியா கிடையாது, சைனா, அதை மறந்துடக்கூடாது. இதில் என்ன பின்னால் என்ன இருக்குன்னா, இந்த ஃபாக்ஸ்காமில் மட்டும் 17,000 தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. அன்னைக்கு தேதி இல்லை, இன்னைக்கு வந்து 25,000 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த 17,000 தொழிலாளிகளில் 5,000 பெண்கள் எதில் வேலை செய்கிறாங்கன்னா, அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய உதிரி பாகங்களை பிரித்து எடுக்கக்கூடிய வேலை தான், சாதாரண வேலை. இதுக்கு வந்து 6-7 படிச்சிருந்தால் போதும், அட்டை டப்பாவை பிரித்து அந்த பொருளை எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இதில் 5,000 பேர் முழுமையாக தயாரிக்கப்பட்ட ஆப்பிள் ஃபோனை பேக் பண்ணி அனுப்புறதுக்கு இன்னொரு 5,000 பேர், 10,000. மீதி இருப்பவர்கள் வந்து அதை அசம்பிளி ஒருங்கிணைப்பதில் வேலை செய்கிறாங்க. இந்த ஒருங்கிணைப்பதிலையும் எப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பேக்கிங்கில் போய் வேலை சேர்ந்துட்டீங்கன்னா, நல்லா ஒடுந்தீங்கன்னா, அவங்களே பயிற்சி கொடுத்து, இதுக்கு பெரிய படிப்பெல்லாம் தேவையில்லை, அவங்களே பயிற்சி கொடுத்து உங்களே அசம்பிளி செக்ஷனுக்கு மாற்றுறாங்க. நம்ம தவம் இருந்தால் கூட இப்படி ஒரு தொழிற்சாலை இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்து கிடைக்காது. இல்லாட்டி நீங்கள் நினச்சி பாருங்கள், அட்டையை பிரித்து வைக்கிற அந்த பெண்ணுக்கு எங்கே வேலை கிடைக்கும்? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் தான் வேலை கிடைக்கும். அது எவ்வளோ கஷ்டமான வேலை. ஒரு சின்ன பெண், ஒரு 15-18 வயசு பெண்ணுக்கு ஒரு ஒரு ஷேடட் ஒரு கூரைக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு, கடினமில்லாத ஒரு வாய்ப்பு, உணவு உடை போக 15,000 ரூபா சம்பளம் கொடுக்குது அந்த இன்ஸ்டிடியூஷன் ஃபாக்ஸ்காம். இப்படி ஒரு வேலை எங்கே கிடைக்கும்?
இதை ஒருத்தன் தடை செய்கிறான்னா அப்போ அவனுக்கு என்ன ஒரு அயோக்கியமான மூளை இருந்திருக்கணும், அவனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்னு யோசிக்கணும். காரணம், இந்த நிறுவனம் இதனால் வரைக்கும் சீனாவில் செயல்பட்டது, அது வந்ததுனால சீனர்களுக்கு அடி, அவனுக்கு அங்கே வேலை போச்சு, 75,000 வேலை ஒரே நாளில் போச்சு. இங்கே ஏன் அவன் டிசம்பரை தேர்ந்தெடுத்தான்னா, நியூ இயருக்கு புது மாடல் ஐஃபோன் இந்தியாவிலேருந்து போயே ஆகணும். அதை தடை பண்ணியாச்சுன்னா அவன் இந்த மாதிரி இந்தியாவில் பிரச்சனைகளாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபேக்ட்ரியவே மூடிடுவான் அப்படின்ற நம்பிக்கையில் சீனாவிலேருந்து இங்கே இருக்கிற பொம்மைகளை அவன் ஆட்டு வைக்கிறான். இந்த பொம்மைகள் நமக்கு நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்கிறவ நம்ம குழந்தைகளை நம்ம குழந்தைகளை முட்டாளாக்கிட்டு நமக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற தொழிற்சாலையை மூடுவதற்கு என்னென்ன வேலை உண்டோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு இந்த டாட் கனெக்ட் ஆகுதா? மின்சாரம், போக்குவரத்து, தொழிலாளர்கள், இது மூணும் முடக்கியாச்சுன்னா தமிழ்நாட்டில் யார் வந்து தொழில் தொடங்குவா? அப்போ யார் இவர்கள்? கேள்வி வருதா இல்லையா? இதில் பல குரூப் இருக்குது. அதில் நான் எடுத்து உங்கள்கிட்ட விவரமாக பேச போகிற குரூப் வந்து அர்பன் நக்சல்ஸ். மற்றதை பற்றி நம்மளுடைய சகோதரர்கள் பேசுவார்கள். இந்த நக்சல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நக்சல் இயக்கங்கள் என்பது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு பிரிவு. கம்யூனிஸ்டே ஒரு பிரிவினைவாத இயக்கம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஞாபகம் வச்சுக்கோளுங்க, 1948 ஹைதராபாத் நிசாம் நம்ம கூட சேர மாட்டேன்னு சொல்லும்போது ஒரு போலீஸ் ஆக்ஷன் நடத்தி சேர்த்தோம். நிசாம் நம்ம கூட கையெழுத்து போட்டு சேர்ந்துட்டாரு. ஆனாலும் அங்கிருந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் இந்திய அரசாங்க இந்திய இராணுவத்தோடு 5 நாள் போர் புரிந்தார்கள், ஆயுத போர் புரிந்தார்கள். அப்போதான் நேரு தடை பண்ணார், அதை மறந்துடக்கூடாது. இவன் சுதந்திரம் பெற்ற நேரத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இவனுடைய மனசுக்குள்ள இருக்கிறது பிரிவினை தான். இவங்க இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் கட்சியில் வந்து 2 ஸ்டேட்டில் ஆட்சிக்கு வந்ததுனால நம்ம இவங்களை வந்து ஒரு மற்ற கட்சிகளை போல எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நம்மெல்லாம் வலதுசாரிகளாக இருந்தாலும் காங்கிரஸை கூட ஒரு கணக்கில் சேர்த்துக்கிடலாம், கம்யூனிஸ்ட்டுகளை சேர்க்கக்கூடாது, சேர்க்க முடியாது. அந்த தகுதி அவர்களுக்கு இல்லை, நாடே அவனுக்கு ஒரு பொருட்டு இல்லை. 65 போரில் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே 2 குரூப், ஒரு குரூப் இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லுது, இன்னொரு குரூப் சீனாவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லுது. அந்த இந்தியாவுக்கு ஆதரவாக நின்றவர்கள் தான் சிபிஐ. கம்யூனிஸ்டுக்கு ஆதரவாக நின்றவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கொடிகட்டி பறக்கக்கூடிய சிபிஎம். அதுலேயுமே மிக தீவிரமாக இருந்தவர்கள், நீங்கள் வேணால் அரசியலுக்கு போங்க நாங்கள் ஆயுதம்தான் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தவர்கள் தான் நக்சல்ஸ். இவங்க 4-5 இயக்கங்களாக இருந்தாங்க. அண்மையில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமா ஒன்றா சேர்ந்து ஒரே குடையின் கீழ் வந்திருக்கிறார்கள். அந்த குடைக்கு என்ன பேர்? அதுதான் மாவோயிஸ்ட். சிபிஎம் மாவோயிஸ்ட், இல்லைன்னா எம்எல் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அது மாவோயிஸ்ட்டு தான். இவங்களுடைய அஜெண்டா டாக்குமெண்ட்டுன்னு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க, அதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் மாதிரி, இந்திய அரசினுடைய அரசியலமைப்பு சட்டம் மாதிரி அவங்க ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதில் முதல் பக்கத்தில் என்ன இருக்குது, அவங்க கொள்கை அப்படின்னு என்ன போட்டிருக்கிறாங்க, இந்திய அரசாங்கத்தை எந்த வகையிலாவது பதவியிலிருந்து இறக்குவது, இந்திய அரசாங்கம்னு ஒன்று இருக்கக்கூடாது. 2வது, முடிந்த வரையில் ஆயுத போர் செய்து இந்திய அரசை இறக்க வேண்டும். 3வது, முடியாத பட்சத்தில் பல்வேறு வகையில் இந்திய அரசை நிலைகுலைய செய்ய வேண்டும். அப்போ இவங்களுக்கு யாரு நிலை? இவங்க வந்து காட்டுக்குள்ள ஆயுதத்தோடு இருக்கிறவங்க, இவங்க நாட்டில் வந்து நிலைகுலைய செய்ய முடியாது. அப்போ இவங்களுக்கு யாராவது ஒரு பிரதிநிதி வேணும் இல்லையா, அந்த பிரதிநிதி தான் அர்பன் நக்சல். யார் இவர்கள்? நம்ம கூட இருக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ், சிந்தனாவாதிகள், மேதாவிகள் மாதிரி தங்களை காட்டிக்கொள்பவர்கள், சுப்ரீம் கோர்ட் வக்கீல்கள், வைஸ் சான்சலர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், எழுத்தாளர்கள், முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் வச்சுருப்பாங்க, முற்போக்கு கலை இலக்கிய பிரிவு நடத்திக்கிட்டு இருப்பாங்க, என்ஜிஓக்கள், இப்படி பல வடிவில் அவங்க இருப்பாங்க. பெருசாக படிச்சிருக்கிறாரு இவரெல்லாம் கூட இப்படி இருப்பாரான்னு நீங்கள் யாரையுமே நீங்கள் ஒரு ஒதுக்கி தள்ள முடியாது, அந்த அளவுக்கு விஷமம் உள்ளவர்கள். இவங்க எப்படியெல்லாம் செயல்படுறாங்க, அவங்களுடைய விரிவும் வீச்சும் எவ்வளவு, ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் அவங்களுக்கு தெரியும். இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த இது நக்சல்ஸ் சத்தீஸ்கரில் பஸ்தார் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்களுடைய தலைமையகம் இருக்குது காட்டுக்குள்ள. அந்த பஸ்தார் மாவட்டத்தில் மட்டும் அவங்க வந்து ஒரு வரி வசூலிக்கிறாங்க. அந்த பஸ்தாரில் வந்து இந்த நம்ம புகையிலை இலை
அதை பெருமளவில் கிடைக்கும். அதுதான் அந்த மக்களுக்கு வந்து பெரிய ஒரு வருமானம். அதை தலைச்சுமையாக தூக்கிட்டு போய் நகரங்களில் கொடுத்தா ஒரு சுமைக்கு 500 ரூபா கிடைக்கும். 100 ரூபா இந்த நக்சல்ஸு கொடுக்கணும். ஒரு லாரி போச்சுன்னா 1000 ரூபா, சின்ன லாரி, பெரிய வண்டிக்கு 2000 ரூபா, பஸ்ஸுக்கு அதில் எத்தனை டிக்கெட்டு சீட் கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கேற்றபடி அவன் போடுறான், இல்லைன்னா உயிரோடு போய் சேர முடியாது. இப்படி இவர்கள் வசூலிக்கும் வருமானம் 2014 புள்ளி விவரம் படி 17,000 கோடி ரூபாய். நான் எதுவும் தப்பாக சொல்லலை, சைபரை கூட்டி குறைச்சி சொல்லலை, 17,000 கோடி ரூபாய். இந்த 17,000 கோடி ரூபாயில் 8,000 கோடி ரூபாய் அவங்க எதுக்கு செலவு செஞ்சுருக்காங்கன்னா கோர்ட் ஃபீஸுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. கேஸ் நடத்துறதுக்கு மட்டும் 8,000 கோடியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். கேரளாவில் அகல்யா அசோக் அப்படிங்கிற ஒரு பெண், அவள் ஹோமியோபதி காலேஜில் படிக்க போகிறாள், சின்ன பொண்ணு, +2 முடிச்சுட்டு அப்போ தான் காலேஜுக்கு போயிருக்கா. கூட இருந்த 2 பெண் தோழிகளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இஸ்லாம் மதத்துக்கு மாறுறேன்னு அந்த பொண்ணு வீட்டில் வந்து சொல்கிறான். அவங்க அப்பா கூடாதுங்கிறார், அசோக் அவர் பேர், இவன் மாறிட்டேன் அப்படிங்கிறா. உடனே அவர் வந்து கோர்ட்டுக்கு போகிறார், என் பெண்ணு இப்படி மாறிட்டா, அவள் கூட இருக்கிறவங்க வந்து அவளுக்கு ஒரு தவறான ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறாங்க, நீங்கள் வந்து தலையிட்டு என் பெண்ணை மீட்டு எங்கள் வீட்டுக்கு அனுப்பணும்னு. கோர்ட்டு வழக்கம் போல் என்ன சொல்லுது, அந்த பெண்ணை ஒரு பெண்கள் காப்பகத்தில் அனுப்பலாம் அப்படின்னு அன்னைக்கு சொல்லுது. கோர்ட்டு நடைபெற்ற பெண் இருக்கும் பொழுது சத்தியசாரணி அப்படிங்கிற இயக்கத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து, நாங்களும் ஒரு காப்பகம் நடத்துகிறோம், நாங்களே உங்களை இலவசமாக இந்த பெண்ணை வச்சு காப்பாற்றுறோம்னு சொல்கிறாங்க. கோர்ட்டு 15 நாள் கழித்து நீங்கள் இப்படியே கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லுது. கோர்ட்லேருந்து கூட்டிகிட்டு போன மறுநாள் இந்த பெண்ணுக்கு ஃபேஸ்புக்கில் ஒருத்தனை காட்டி, அவன் துபாயில் இருக்கிறான், அன்றைக்கி நைட்டே அவனை ஃப்ளைட்டில் வர சொல்லி 3வது நாள் கல்யாணம் பண்ணி வச்சார். இந்த சத்தியசாரணி இயக்கம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கோர்ட்டுக்கு அடுத்த ஹியரிங் வரும்போது பொண்ணு மாப்பிள்ளையமாக வந்து நிற்கிறாங்க. திருவனந்தபுரம் ஹைகோர்ட்டுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நான் உங்களை ஒரு காப்பகம் மாதிரி நினச்சி அனுப்புனா நீ எப்படி கல்யாணம் பண்ணலான்னு அந்த கல்யாணத்தை ரத்து செய்கிறாங்க ஹைகோர்ட். இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, கபில் சிபல் வந்து வாதாடுறார். கபில் சிபலுடைய 1 நாள் ஃபீஸ் 25 லட்சம் ரூபாய். பிரசாந்த் பூஷன், அபிஷேக் மனு சிங்வி இவங்கெல்லாம் 25 லட்சம் ரூபாய்க்கு கீழே எந்த கேஸையும் எடுத்துக்கிறது கிடையாது. கபில் சிபல் வந்து வாதாடி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த பெண்ணுக்கு ஆமாம் கல்யாணம் செல்லும்னு சொல்கிறார். இப்போ புரியுதா உங்களுக்கு 8,000 கோடி ரூபாய் எப்படி இப்போ செலவிடப்படுகிறது? இந்த 8,000 கோடி ரூபாய் இப்படி தான் சிஏஏ போராட்டத்துக்கு போகுது, விவசாயிகள் போராட்டத்துக்கு போகுது, ஷஹீன்பாகுக்கு போகுது, கூடங்குளத்துக்கு வருது, என்னென்ன ஸ்டெர்லைட்டுக்கு வருது. இப்படியாக எப்படி ஒரு பெரிய சிலந்தி வலை போல் ஒரு மாய வலை, அதிலே ரொம்ப ஆபத்தான வலை நம்மளுக்கு பின்பற்றப்பட்டிருக்கிறது, பின்னப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி தான், எந்த செய்தி வந்தாலும் உடனே உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஒரு முடிவெடுக்கக்கூடாது. ஃபேஸ்புக்கில் 1000 வரும், வாட்ஸ்அப்பில் 1000 வரும், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 2 நாள் வெயிட் பண்ணுங்க, பழைய மாதிரி இல்லாமல் ஏமாத்திட்டு அப்படியே போயிட முடியாது. 2 நாள் வெயிட் பண்ணால் சரியான தரப்பிலிருந்து சரியான பதில் வரும். அதற்காக மட்டும் நீங்கள் காத்திருந்தால் போதும், இன்னைக்கு இருக்கிற புல்லுருவிகள் தன்னால் ஓடி விடுவார்கள். இதை மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இத்துடன் இது இந்த அர்பன் நக்சல்ஸ் என்பவர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள். நமக்கு வந்து தொழில் வளர்ச்சி என்பது வேணும். நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம், என்ன சார் காடுகளெல்லாம் அழிக்கலாமா வைக்கலாமான்னு. நாகரிகமே இல்லாமல் மிருகங்களை போன்று திரிந்த மனிதன், நிர்வாணமாக இருந்த மனிதன் உடை கட்டி கொண்டதே வந்து இயற்கையை மீறிய செயல்தான். குகையில் வாழ்ந்த மனிதன் வீடு கட்டி கொண்டது இயற்கையை மீறிய செயல்தான். அந்த சாதாரண வீடு அடுக்குமாடியாக மாறினதும் இயற்கையை மீறிய செயல்தான். காய் கனி பழத்தை தின்னவன் சமைச்சு சாப்பிட்டதும் இயற்கையை மீறிய செயல்தான். மனிதன் என்பவன் இயற்கையோடு இயற்கைக்கு பயந்து வாழ பிறந்தவன் அல்ல, இயற்கையை வென்று வாழ பிறந்தவன். இதற்காக நம்ம எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் நம்ம வீணடிக்கணும்னு நான் சொல்ல வரல. மிருகங்களைப் போல நம்ம வாழணும், அது கேட்கறதுக்கு அப்படியே ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும். அப்படிலாம் சொல்கிறாங்களே, நம்ம இயற்கையோடு இருக்கணுமே. எப்படி இருக்க முடியும்? இயற்கையோடு இருக்கணும்னா மிருகமாக இருந்தால் மட்டும்தான் முடியும், மனிதனால் அது முடியாது என்பதை அழுத்தமாக சொல்லி உங்கள் அனைவருடமும் இந்த அர்பன் நக்சல்ஸ் என்பவர்களை பற்றி நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். செய்திகளை அதன்
ரீடிங் பிட்வீன்ஸ் லைன்ஸ் என்று சொல்வார்களே, அதை போல நீங்க பாலும் நீரையும் பிரித்து அறியும் அன்னம் போல் எடுத்துக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.